கிரிக்கெட் அணியோட முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி ஓய்வு பெற்று பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனா இப்ப IPL CSK அணிய வழி நடத்திட்டு வர்றாரு தோனி. அடுத்த ஆண்டு நடைபெற்ற IPL போட்டிகள்ல தோனி CSK அணிக்காக விளையாடுவாருங்கிற செய்தி ரசிகர்கள் கிட்ட உற்சாகத்தை ஏற்படுத்தி இருக்கு. என்னதான் தோனி ஓய்வு அறிவிச்சிட்டாலும் அவரோட ரசிகர்கள் அவரை மறக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு இந்திய கிரிக்கெட் மற்றும் உலக கிரிக்கெட்ல தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்காரு தோனி. கிரிக்கெட்டை தவிர்த்து தோனி பல விளம்பரங்கள் செய்து வர்றதாகவும் தகவல்கள் பரவி இருக்கு. மேலும் பல விளம்பர படங்கள்லயும் தோனி நடிச்சிட்டு வர்றாரு. இந்த நிலையில தற்போது வந்த தகவலின் படி தோனி ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி தமிழ், தெலுங்கு, மலையாளம்னு பல மொழிகள்ல படங்கள் தயாரிக்க இருக்கிறதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு. கடந்த சில மாதங்களாகவே இந்த தகவல் உலாவி வர்ற நிலையில இப்ப கிட்டத்தட்ட இந்த செய்தி உறுதியாகி இருக்கு. இந்த நிலையில தமிழ்ல தோனி தயாரிக்கிற முதல் படத்துல தளபதி விஜய நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு வர்றதாகவும் சொல்லப்படுது. கடந்த 2008 ஆண்டு IPL தொடங்கிய காலகட்டத்திலேயே தோனியும் விஜயும் நண்பர்களானாங்க. அவங்களோட நட்பு இப்போது வரைக்கும் தொடர்ந்துட்டு வருது. எனவேதான் தன்னோட தயாரிப்பு நிறுவனத்தோட முதல் படத்திலேயே விஜய நடிக்க வைக்கிறதுக்காக தோனி தீவிரம் காட்டிட்டு வர்றதாக சொல்லப்படுது. தமிழ் சினிமால ரஜினி, கமல்ஹாசனுக்கு அப்புறமா விஜய் மற்றும் அஜித் பல வருடங்களாக சினிமாவை ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. யதார்த்தமாக ரெண்டு பேரும் இணைந்து நடித்திருந்தாங்க. பின்னர் தனித்தனியாக நடிக்க ஆரம்பிச்சு தங்களோட திறமைய நிரூபிச்சு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க. யாருக்கும் யாரும் சரிச்சவங்க இல்லைன்னு இப்ப வரைக்கும் வெற்றி பெற்று வராங்க. 2001 அன்று தீனா மற்றும் ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படங்கள் வெளியானது. அதுல ஆரம்பித்த சண்டை மிக தீவிரமா இருந்தது. இவங்க படம் வெளியான நாள்ல அடிதடி சண்டைக்கு பஞ்சம் இருக்காது. அவ்வளவையே உயிர் போற அளவுக்கு கூட அவங்க ரசிகர்கள் சண்டை போட்டுக்குவாங்க. இப்ப 8 வருடங்களாக இந்த சண்டைகள் குறைய தொடங்கி இருக்கு. ஆனா இப்ப மீண்டும் இந்த பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அஜித்தோட பட தயாரிப்பாளர் போனி கபூர்னு சொல்லலாம். தீபாவளிக்கு துணிவு படத்தை வெளியிட அறிவிச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே பொங்கல் படத்துக்கு வாரிசு படத்தை வெளியிட போறதாக விஜய் அறிவிச்சிருந்தாரு. இப்ப போனி கபூர் தேவையே இல்லாம அஜித் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் செய்யறதுக்கு திட்டமிட்டு இருக்காரு. இதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு புறம் இருக்க விஜயோட திரைப்படம் தெலுங்கு இயக்குனரை வச்சு இயக்கப்பட்டு இருக்கிறதுனால அங்குதான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்னு தமிழ்ல எதிர்பார்ப்பு குறைவுன்னு நினைச்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி போனி கபூர் களத்துல இறங்கலாம்னு முடிவு செஞ்சிருக்காராம். விஜய் படத்தோட எதிர்பார்ப்பு அடுத்ததா இயக்குற லோகேஷோட படத்துக்கு சென்றுச்சு. ஆனாலும் வாரிசு படத்துக்கு எதிர்பார்ப்பு குறைவாகவே இருக்கு. இதனால ரஜினி விஜய் யாராக இருந்தாலும் இறங்கி சண்டை போடுவோம்னு போனி கபூர் முடிவு செஞ்சிட்டாரு. இதனை எதிர்பார்க்காத தியேட்டர் விநியோகஸ்தர்கள் பயந்து போயிருக்காங்களாம். காரணம் வசூல் பாதிக்கும்ங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பக்கம் ரசிகர்கள் அடித்து கொள்றது மறுபடி தொடங்க போகுதுங்கிறத நினைக்கும் போதே ஹாலிவுட்டே பயத்துல இருக்கு. வசூல் ரீதியா பார்க்கும் போது விஜய் படங்கள் அதிகமா வெற்றி பெற்றிருக்கு. ஆனா அதெல்லாம் கணக்குல வைக்காம போனி கபூர் செய்யறது யார பாதிக்கும்னு தெரியல. இதே அஜித் மற்றும் விஜய் இந்த மாதிரி விஷயங்களை விரும்ப மாட்டாங்க. அதாவது விஜயோட வாரிசு மற்றும் தளபதி 67 படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. அதே போல தளபதி 67 படத்துக்கும் எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு. இந்த படங்களும் 300 கோடி வசூலை தாண்டும்ங்கிறதுல சந்தேகம் இல்லை.